Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaat piya, bele jot kiya, palale tol kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்திருக்கு. நம்மளும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ண போறோம். அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். பாருங்க எத்தனை ரியாக்ட் வந்துருச்சுன்னு. அதாவது இப்போ எலெக்ஷன் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதனால எலெக்ஷனை பற்றின ஒரு வீடியோ. அதாவது தமிழ் ஆக்டர்ஸ் பொலிட்டிக்ஸில் பண்ணின மாஸ் மூமெண்ட்ஸ். ஸோ எல்லா பொலிட்டீஷியன்ஸையும் கிடையாது, இவர் சினிமா டிக்கெட் அப்படிங்கிறதுனால ஆக்டர்ஸ் பண்ணின மாஸ் மூமெண்ட்ஸை பொலிட்டிக்ஸில் நமக்கு சொல்ல போகிறாங்க. சரி வாங்க, தெரிஞ்சது தெரியாதது அறிஞ்சது அறியாததெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சிக்குவோம். இது ஒரு 22 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு உக்கடே போயிடலாம். மற்ற ஸ்டேட்லாம் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் ஒரு படி மேல சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு காரணம் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுதான். எம்ஜிஆர்ல தொடங்கி தளபதி விஜய் வரைக்கும் அரசியலுக்கு வந்த தமிழ் நடிகர்களோட நிலைமை என்னாச்சுங்கிற சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது அரசியலுக்கு வந்த முதல் சினிமா நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன். சினிமாவில் புகழ்பெற்று பெரிய நடிகராக எம்ஜிஆர் இருந்த டைம் அது. காந்தியடிகளோட கொள்கைகளை தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த எம்ஜிஆர் அவரை அப்போ காங்கிரஸ் கட்சியில் இணைச்சிக்கிட்டாரு. 1950 எம்ஜிஆர் நடித்த மருத நாட்டு இளவரசி மந்தரகுமாரி படங்களுக்கு கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியிருந்தார். இந்த ரெண்டு படமுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. கலைஞரும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்களாக ஆனாங்க. எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞர் பங்கேற்ற மாநாடுகளில் தோன்றி மேடைகளில் பேச ஆரம்பித்தார். எம்ஜிஆர் தன்னோட படங்கள்லையும் நிறைய ஏழைகளுக்கு ஆதரவாளராகவும் அநியாயங்களை தட்டி கேட்குற கதாநாயகனாகவும் நடிக்க மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய அன்பும் ஆதரவும் கிடைச்சிது. எதிர்த்து முக்கிய தலைவர்கள் கருப்பு கொடி காட்டினாங்க. அந்த சமயத்துல எம்ஜிஆர் ஷூட்டிங்ல தான் இருந்தாரு. ஆனா கருப்பு கொடி காட்டினவங்களோட சேர்த்து எம்ஜிஆரையும் அரெஸ்ட் பண்ணிச்சு மத்தியில இருந்து காங்கிரஸ் அரசு. எம்ஜிஆரோட வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் ஜெயிலுக்கு போனது அப்போதான். இந்த அரெஸ்ட் எம்ஜிஆருக்கு காங்கிரஸ் மேல பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே சென்னை மாநகராட்சி தேர்தலில் தெரு தெருவா போய் டிஎம்கே ஆதரவாகவும் காங்கிரஸ்க்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணாரு. 100 இடங்கள்ல 45 இடத்துல டிஎம்கே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நடிகர் சங்க தேர்தலையும் எம்ஜிஆர் வெற்றி அடைஞ்சு நல்ல தலைவராக இருந்ததோடு இல்லாம தேடி வந்து எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து உதவி பண்ணாரு எம்ஜிஆர். 1961 முன்ன விட அதிகமா அரசியல் கருத்துக்களை சினிமால பேச ஆரம்பிச்சாரு. என்னால எம்ஜிஆர் ரசிகர்கள் திரையில அவரை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கான தலைவனாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் மத்தியில எம்ஜிஆரோட புகழ் ஓங்குச்சு. இது திமுக குள்ள இருந்த சில அமைச்சர்களுக்கு எரிச்சலும் உண்டாக்குச்சு. 1962 எம்ஜிஆரோட முதல் மனைவி சந்தான தேவி படுத்த படுக்கையா உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அவங்களை பார்க்க கூட போக நேரம் இல்லாம எம்ஜிஆர் டிஎம்கேவுக்காக தெரு தெருவா போய் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஈட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1967 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா பரங்கிமலை தொகுதியில எம்ஜிஆர் டிஎம்கேல நின்னாரு. தன்னோட தொகுதி மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா போய் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு எம்ஜிஆர். அந்த சமயத்துலதான் ஒரு கூட்டத்துல MRRஆ எம்ஜிஆர் சுட குண்டு எம்ஜிஆரோட தொண்டையில பாஞ்சது. ஹாஸ்பிட்டல்ல எம்ஜிஆர் கழுத்துல கட்டு போட்டுபடி வணக்கம் சொல்ற இந்த புகைப்படம் நியூஸ் பேப்பர் மூலமா தமிழ்நாடு ஃபுல்லா பரவிச்சு. ஐயா, அன்னைக்கு அவரோட ஒரு பேரன் இருக்காருல்ல, அவர் அந்த எம்ஜிஆர் சாரோட ஹவுஸ் டூர் காட்டும் போது வீட்டுக்குள்ள ஒரு ஹாலில் காட்டி இந்த இடத்துல தான் நடந்துச்சுன்னாரு. நம்ம ராதா ரவி சாரும் வந்து வீட்டில் அவங்க எம்ஜிஆர் சாரோட வீட்டில் தான் அது நடந்துச்சு, அது வேற ஏதோ ப்ரொடியூசரோட குடுக்கல் வாங்கல் அப்படின்னாரு. நீங்க நம்ம கூட்டத்தில் நடந்துச்சுன்றீங்க, இதுக்கு நிறைய கதைகள் இருக்கு போல இருக்கு. சரியா தெரியாது யாருக்குமே. எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள நடந்ததை தான் சொல்லி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நான். இந்த அனுதாபத்திலேயே அந்த தேர்தலில் டிஎம்கேக்கு எக்கச்சக்கமான ஓட்டு கிடைச்சது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக காங்கிரஸோ அதோட கூட்டணியோ இல்லாத ஒரு புது கட்சியாக டிஎம்கே மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணா சிஎம் ஆனார். ஆனால் அதுக்கப்புறம் 1.5 வருஷத்திலேயே கேன்சரால் பாதிக்கப்பட்டு அண்ணா இறந்துட்டார். கலைஞர் டிஎம்கேல தலைவராகவும் எம்ஜிஆர் பொருளாளராகவும் ஆனாங்க. அண்ணா இருந்ததுக்கப்புறம் தமிழ்நாடுல 1971 ரீ எலெக்ஷன் வந்துச்சு. கலைஞரோட சேர்த்து எம்ஜிஆர் எல்லா மேடைகளிலையும் பேசினார். எம்ஜிஆருக்கு கூடுதல் மொத்த கூட்டமும் ஓட்டா மாறி மறுபடியும் டிஎம்கேக்கு பெரிய வெற்றி. 209 தொகுதியில் டிஎம்கே ஜெயிச்சது. கலைஞர் நடிகர் அமைச்சராக முடியாதா? இது நல்லா இருக்கு. ஓ,
இப்ப எனக்கு ஞாபகம் வருது, இருவர் படம் இருக்குல்ல, அது இத பத்தின கதை தான். சொல்ல திமுக இருந்து எல்லாரும் எம்ஜிஆர் மேல சமக்கெடுப்பானாங்க. கலைஞர் எம்ஜிஆர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து 1972 கட்சியில இருந்து எம்ஜிஆர் நீக்கினாரு. மொத்த தமிழ்நாடு எம்ஜிஆர் பக்கம் இருந்துச்சு. அடுத்த ரெண்டே நாள்ல ஏடிஎம்கே புது கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆருக்கு ஆதரவா தமிழ்நாடு ஃபுல்லா மாணவர் படை உருவாச்சு. திமுகவுக்கு எதிராக அவங்க போராடவும் ஆரம்பிச்சாங்க. போராட்டம் நடந்த இடங்கள்ல திமுக தடியடி நடத்துச்சு. திமுக மேல இருந்த எதிர்ப்படை தமிழ்நாடு ஃபுல்லா பரவிச்சு. மக்கள் கலைஞர் வில்லன் நம்பியாரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏடிஎம்கே காங்கிரஸோட பி டீம், மலையாளி எம்ஜிஆர் எப்படி நாடாள முடியும்னு வெறுப்பு பிரச்சாரத்தை துவங்கினாரு கலைஞர். சினிமா மூலமா தான் எம்ஜிஆருக்கு இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சிருக்குது, அதனால நம்மளும் எம்ஜிஆர் மாதிரியே ஒருத்தர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு கலைஞர் தன்னோட மகன் மூகா முத்துவை சினிமா நடிகரா அறிமுகப்படுத்தினாரு. கிட்டத்தட்ட மூகா முத்துவை எம்ஜிஆரோட ஒரு டூப்பாவே உருவாக்கி இருந்தாரு கலைஞர். அந்த படத்துக்கு திரைக்கதை வசனமும் கலைஞர் எழுதியிருந்தாரு. ஆனா என்னதான் எம்ஜிஆர் மாதிரி இருந்தாலும் யாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது, இது மக்களும் உணர்ந்திருந்ததால மூகா முத்துவோட சினிமா கரியர் குறுகிய காலத்திலேயே முடிஞ்சிருச்சு. இந்த சமயத்துல திமுக அமைச்சர்களோட ஊழல் பட்டியலை ரெடி பண்ணி அது குடியரசு தலைவர் கிட்ட கொடுத்து பரபரப்பு கிளப்பினாரு எம்ஜிஆர். ஏடிஎம்கே நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆச்சு. கட்சி ஆரம்பிச்ச ரெண்டே மாசத்துல கலைஞரை தரங்கடிச்சாரு எம்ஜிஆர். அப்போ வந்த இடைத்தேர்தல்கள் ஏடிஎம்கே முதல் இடத்தையும் காங்கிரஸ் இரண்டாவது இடத்தையும் டிஎம்கே மூணாவது இடத்தையும் பிடிச்சது. எம்ஜிஆர் மலையாளிங்கிறதால மலையாள சினிமா ஓடின தியேட்டர்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. மலையாளிகளோட கடைகளும் தமிழ்நாடு ஃபுல்லா உடைக்கப்பட்டுச்சு. இந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தமிழ்நாட்டுல நடந்துச்சு. எம்ஜிஆர் கொடுத்த ஊழல் பட்டியல் தூசி தட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுல டிஎம்கே ஆட்சியே கலைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல பிரசிடென்ட் ஆட்சி வந்துச்சு. அதே 1977 வருஷத்துல பிஎம் எலெக்ஷன் வந்துச்சு. தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே 18 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 14 இடத்துலயும் டிஎம்கே வெறும் ஒரே ஒரு இடத்துலயும் வெற்றி பெற்றுச்சு. அதே வருஷம் ஜூன் மாசம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. எம்ஜிஆர் ஏடிஎம்கே மூலமா முதல் முறையா சிஎம் கேண்டிடேட்டுக்கு போட்டி போட்டாரு. ஏடிஎம்கே 143 இடத்துலயும் டிஎம்கே வெறும் 48 தொகுதியிலும் வின் பண்ணி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரு கலைஞர். விடிஞ்சா பதவியேற்பு விழா, ராத்திரி கூட பட ஷூட்டிங் பாதிக்க கூடாதுன்னு நைட் ஃபுல்லா மீனவ நண்பன் படத்தோட ஷூட்டிங்க முடிச்சுட்டு காலையில முதலமைச்சரா பதவியேற்றாரு எம்ஜிஆர். எந்த நடிகனா அமைச்சராக கூடாதுன்னு டிஎம்கே இருக்கும்போது கலைஞர் சொன்னாரோ அவர் முன்னாடியே முதலமைச்சரா பதவியேற்றாரு. ஜூன் 30 தேதி மொத்த தமிழ்நாடும் இதை கொண்டாடுச்சு. ஆனா எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 3 வருஷத்துல நிறைய புகார்களை அவங்க ஆட்சி மேல அடுக்கி ஆட்சியவே களைய வச்சாரு கலைஞர். 1980 மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்துச்சு. இந்த வாட்டி 162 இடங்கள்ல ஏடிஎம்கே வெற்றி பெற்று மறுபடியும் சிஎம் ஆனாரு எம்ஜிஆர். அமைச்சர் பதவி கேட்டவர்கிட்ட மோதி சிஎம் ஆக்குனாங்க. சரி, சிஎம் ஆக்குனவங்களோட மறுபடியும் எத்தனை 148 சீட்ல ஜெயிச்சவர மறுபடியும் மோதி 168 சீட்ல ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பீரியட் முடிஞ்சு 1984 அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ எம்ஜிஆருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி பிரச்சாரத்துக்கு போக முடியாம போச்சு. ஆனா அந்த எலெக்ஷன்ல வரலாறு காணாத வெற்றியா 194 இடங்கள்ல ஏடிஎம்கேவும் வெறும் 35 இடங்கள்ல டிஎம்கேவும் ஜெயிச்சது. இதுக்கு முக்கிய காரணம் அந்த இடைப்பட்ட காலங்கள்ல எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட நல்லா செஞ்ச வேலை. 1987ல எம்ஜிஆர் இறந்தாரு. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் அவர் மட்டும்தான் சிஎம். தமிழ்நாடு மக்கள் அவரை சிஎம்மா மட்டும் தான் பார்க்க விரும்பினாங்க. இப்படி எம்ஜிஆரோட அரசியல் பயணம் முழுக்க முழுக்க ஒரு வெற்றி பயணமாவே அமைஞ்சது. அரசியலுக்கு வந்த சினிமா நடிகர்கள் நம்ம அடுத்து பார்க்க போறது சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் அரசியல் பயணத்தை தொடங்கின ஒரு 2 வருஷத்திலேயே 1952 டிஎம்கேவோட ஆதரவாளரானாரு சிவாஜி. அப்போ அண்ணா திமுக தலைவராக இருந்தாரு. 4 வருஷம் டிஎம்கேல பயணிச்ச சிவாஜிக்கு கட்சிக்குள்ள சின்ன மனக்கசப்பு ஆகி 1956 விலகி 1961 காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. 1962 மக்களவை தேர்தலுக்கு சிவாஜி காங்கிரஸ்க்காக தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணாரு. 40-க்கு 31 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சது. திமுக நின்ன முதல் மக்களவை தேர்தல் அது. 7 சீட்ல மட்டும்தான் திமுக ஜெயிச்சாங்க. காங்கிரஸோட வெற்றிக்கு சிவாஜி பிரச்சாரம் பெருசா உதவிச்சு. அதுக்கடுத்து வந்து 1967 எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்க காங்கிரஸ் தோத்துச்சு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் மேல ஒரு பெரிய எதிர்ப்படையே வீசிச்சு. ஆனா கொள்கையில இருந்து மாறாம காமராஜர் மேல இருந்த பற்று காரணமா சிவாஜி காங்கிரஸ்லயே இருந்தாரு. 1975 காமராஜர் இறந்தப்போ தலைவர் பொறுப்பு சிவாஜிக்கு தான் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா வேற யாருக்கும் அந்த பதவி போக சிவாஜி ஆதரவாளர்கள் கொதிச்சு போனாங்க. ஆனா அப்பவும் சிவாஜி காங்கிரஸ்லயே தான் இருந்தாரு. ஒருவேளை சிவாஜி அந்த சமயத்துல தலைவர் ஆயிருந்தா எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர்னு இருந்த தமிழ்நாடு அரசியல் களம் எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் வெர்சஸ் சிவாஜி கணேசன் மாறி இருக்கும். அந்த சமயத்துல சிவாஜி தொடர்ந்து நடிச்ச நிறைய சரித்திர படங்கள் அவரை நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அவர் இதை சூஸ் பண்ணிட்டாரு.
நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். 1977 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க. தமிழ்நாட்டுல அப்போதைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்த எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நிறைய மேடைகள்ல பிரச்சாரத்துக்கு போனாங்க. நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் அந்த தேர்தலில் தோத்தாலும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. இதுக்கு முக்கிய காரணம் சிவாஜியா இருந்ததால 1982 அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைச்சது. 1987 எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறமா ஏடிஎம்கே ரெண்டா பிரிஞ்சது. ஒன்னு ஜெயலலிதா தலைமையில, இன்னொன்னு எம்ஜிஆர் மனைவி ஜானகி தலைமையில. காங்கிரஸ் ஜெயலலிதா பக்கம் நிக்க அது பிடிக்காம சிவாஜி காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினாரு. தமிழகம் முன்னேற்ற முன்னணின்னு புது கட்சி தொடங்கினாரு சிவாஜி. ஆனா வெறும் 2 தொகுதியில மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. 1989 பிபி சிங்கோட ஜனதா தளம் கட்சியில தலைவராகி அந்த வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட கூட்டணி போட்டாரு சிவாஜி. ஆனா எதிரணியில இருந்த ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி 38 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. சொந்த தொகுதியிலேயே தோத்து போனாரு சிவாஜி. இதோட நமக்கு அரசியல் கவனம் செலுத்தினாரு. ஏன்னா எம்ஜிஆர் அளவுக்கே பாப்புலரா அரசியல் இருந்திருந்தாலும் சரியான நேரங்கள்ல அவருக்கு கட்சிகள்ல கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காம போனதால சிவாஜியோட அரசியல் பயணம் தோல்வியில தான் முடிஞ்சது. என்னதான் தோல்வியில முடிஞ்சாலும் கடைசி வரைக்கும் அரசியல்ல கரைபடியாத கரங்களோட பயணிச்சதாலேயே சிவாஜி நிறைய பேரோட மனசுல ஒரு நல்ல தலைவனாவே இன்னும் இருக்காரு. இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு நடிகை. சினிமா அரசியல்னு ரெண்டு பீல்டையும் வெற்றி கொடி நாட்டில ஒரே பெண்மணி ஜெயலலிதா. 1961 இருந்து 80 வரைக்கும் 140 படங்கள்ல நடிச்ச ஜெயலலிதா அப்போதைய சூப்பர் ஸ்டாரான எம்ஜிஆரோட மட்டும் 28 படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் உடனான இந்த நெருக்கத்தாலேயே எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஏடிஎம்கேல சேர ஜெயலலிதாவுக்கு அழைப்பு வந்துச்சு. 1982 ஏடிஎம்கேல சேர்ந்ததுக்கு அடுத்த வருஷமே கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக ஆனாங்க ஜெயலலிதா. 1984 ஜெயலலிதாவை மாநிலங்களவை உறுப்பினராக்கினாரு எம்ஜிஆர். இதுல கட்சியில இருந்த மூத்த தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஏடிஎம்கேவோட நிறைய பொது மேடைகள்ல ஜெயலலிதாவையே முதல்ல பேச வச்சாரு எம்ஜிஆர். இந்த குரல் இருக்குல்ல, அவங்க வயசானதுக்கு அப்புறமும் பேசும்போதும் இந்த குரல் அப்படியே இருந்தது தானே, உருவம் மட்டும்தான் மாறி இருந்தது. தமிழ்நாட்டோட முதல் எதிர்கட்சி தலைவரா பதவியேற்றாங்க. 1989 சட்டமன்றத்துக்குள்ள நடந்த மோதல்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இனி சட்டமன்றத்துக்குள்ள வந்தா முதலமைச்சரா தான் வருவேன் சவால் விட்டுட்டு போனாங்க ஜெயலலிதா. 2 வருஷத்துல டிஎம்கே ஆட்சி கலைக்கப்பட்டு 1991 நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு முதலமைச்சரா சட்டசபைக்குள்ள போனாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். மறுபடியும் சிஎம் ஆனாங்க ஜெயலலிதா. அந்த பீரியட் தமிழ்நாடோட அரசியல் கிளமை அவ்வளவு பரபரப்பா இருந்துச்சு. கலைஞர் கைது, வீரப்பன் கொல்லப்பட்டது, காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி கைது, ஸ்ட்ரைக்ல ஈடுபட்ட அரசு ஊழியர்களும் மொத்தமா வேலையை விட்டு தூக்குனதுன்னு பிரேக்கிங் நியூஸ்க்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு. அடுத்து வந்த 2006 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே தோத்துச்சு. 2004-2009 வந்த நாடாளுமன்ற தேர்தல்களையும் ஏடிஎம்கே தோத்துச்சு. ஆனா 2011 நடந்த எலெக்ஷன்ல 203 தொகுதிகளில் ஜெயிச்சு டிஎம்கேக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தோக்கடிச்சாங்க ஜெயலலிதா. 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே 39-37 தொகுதிகளில் ஜெயிச்சது. டிஎம்கே எல்லா தொகுதிகளிலையும் தோத்துருச்சு. 2014 சொத்து குவிப்பு வழக்குல சிஎம்ஆ இருக்கும் போதே அரெஸ்ட் ஆகி சிஎம் பதவியை இழந்தாங்க ஜெயலலிதா. ரிலீஸ்க்கு அப்புறம் 2015 மறுபடியும் சிஎம் ஆனாங்க. ஆனா 2016 நடந்த எலெக்ஷன்ல மறுபடியும் ஏடிஎம்கே ஜெயிக்க ஜெயலலிதா சிஎம் ஆனாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒரே கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிச்சது ஜெயலலிதா பெரியல தான். 1984 பிறகு தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சி தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடருவது என்பது 1984 பிறகு மீண்டும் இப்பொழுதுதான். ஆனா ஆட்சிக்கு வந்து சில மாசங்களையே உடம்பு சரியில்லாம போய் இறந்து போனாங்க. வெற்றி தோல்வின்னு ரெண்டையுமே சரிசமமா அரசியல பார்த்தாலும் தன்னந்தனியா ஒரு பெண்ணா தமிழக அரசியல்லையே ஜெயலலிதா பண்ண சம்பவம் மரண மாசாதான் இருந்துச்சு. தமிழ் திரையுலகத்திலயும் சரி தமிழக அரசியல்லையும் சரி தவிர்க்க முடியாத மனிதரா உருவெடுத்த அடுத்த பிரபலம் கேப்டன் விஜயகாந்த்.
விஜயகாந்த் சினிமாவுக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு ரசிகர் மன்றங்கள் தொடங்கினாங்க. ரசிகர் மன்றங்களை வச்சு படங்களை ஓட்ட நினைக்காம அதை நற்பணி மன்றங்களா மாத்தினாரு விஜயகாந்த். நடிகரா இருக்கும்போதே சொந்த பணத்துல ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையா 25 லட்சம் கொடுக்கறது, தையல் மிஷின் தர்றது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர்னு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய உதவிகளை செஞ்சாரு விஜயகாந்த். நடிகரா இருக்கும் போதே ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு பெரிய பெரிய போராட்டங்களா நடத்தினாரு விஜயகாந்த். பல வருஷமா இருந்த கடன் எல்லாம் அடைச்சு தமிழ் சினிமாவுக்கு விடிவெளியா ஆனார். 2005 செப்டம்பர் 14 அன்னைக்கு தேமுதிகங்கிற புது கட்சியை தொடங்கினாரு விஜயகாந்த். எல்லா கட்சிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி விஜயகாந்தோட முதல் மாநாட்டிலேயே லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டாங்க. நான் வரதுக்கு என்ன ஊழல ஒழிக்கிறதும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருக்கிறதும் விஜயகாந்தோட முக்கிய கொள்கைகளா இருந்துச்சு. 2006 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியே இல்லாம 236 தொகுதிகளிலையும் தேமுதிக நின்றுச்சு. 8.45% ஓட்டு வாங்கி ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளையும் ஆதரவு வச்சாரு விஜயகாந்த். விஜயகாந்த் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அவர் சட்டமன்றத்துக்குள்ள வந்த அன்னைக்கிருந்து தினதினம் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தையே ஆதரவிச்சாரு. இந்த டைம்ல தான் சென்னையில மேம்பாலம் கட்டுறதுக்காக விஜயகாந்தோட மண்டபம் இடிக்கப்பட்டு விஜயகாந்தோட அரசியல் வளர்ச்சி பிடிக்காம திமுக அராஜகம் பண்றத ஓபனா பேசியிருந்தாரு விஜயகாந்த். தேமுதிக காரசாரமான விவாதங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 14 தொகுதிகளோட பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு விஜயகாந்த். ஆனால் தேமுதிக எங்கேயுமே வின் பண்ணல. அந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமா தேமுதிகால இருந்து 8 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேக்கு போனாங்க. அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் உடல்நிலையும் சரியில்லாம போக அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சு ஓட் பெர்சன்டேஜ் 2% குறைஞ்சது. அதுக்கப்புறமா 2023 அவர் இறக்குற வரைக்கும் பெருசா வெளியில கூட அவரை யாரும் பார்க்க முடியாம போச்சு. இப்படி தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய மாற்றா உருவான விஜயகாந்தோட கட்சி ஆரம்பத்தில் இருந்த உத்வேகம் போக போக குறைஞ்சு கடைசியில் அரசியல்வாதியா மக்கள் கிட்ட பெருசா எந்த ஆதரவுமே கிடைக்கல. தன்னோட கலை வாரிசு பாக்யராஜ் எம்ஜிஆர் சொன்னதுக்கு அப்புறம் கூட மக்கள் கிட்ட இருந்து இது எடுபடல. குறுகிய காலத்திலேயே கட்சியை கலைச்சிட்டு ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் 2006 டிஎம்கேல சேர்ந்தாரு. அப்புறம் மறுபடியும் வெளியேறி அனைத்து இந்திய லட்சிய திமுக இன்னொரு கட்சியை தொடங்கினாரு. இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போற நடிகர் சரத்குமார். சரத்குமாரும் 1996 திமுக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணினாரு. அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைச்சது. பின்னாடி டிஎம்கே கூட பல பிரச்சனைகள் வந்து 2001 ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. 5 வருஷத்துல ஏடிஎம்கேல இருந்து விலகி 2007 சமத்துவ மக்கள் கட்சியில தனி கட்சியை தொடங்கினாரு. 2009 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு. ஓட்டும் கிடைக்கல, தோத்தும் போனாரு. 2011 மறுபடியும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதால ரெண்டு இடத்துல வின் பண்ணி எம்எல்ஏவா ஆனாரு. 2016 கட்சிக்குள்ள பூசல் வந்து கட்சியே ரெண்டா உடஞ்சது. 2021 மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சாரு. போட்டிட்டு எல்லா இடத்துலயும் தோத்து போனாரு. கடைசியா இப்ப கட்சியவே முழுசா பிஜேபியில சேர்த்து தொண்டர்களையே ஆதரவச்சாரு. இதே மாதிரி அரசியலுக்கு வந்து இன்னொரு நடிகர் கார்த்திக். அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கி 3 வருஷத்துல கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போற நடிகர் கமல்ஹாசன். ஆரம்பத்துல இருந்தே கமல் அரசியலுக்கு வருவாருன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா நான் அரசியலுக்கு பொருத்தமானவர் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாரு. 2013 கமல் நடிச்ச விஸ்வரூபம் பட ரிலீஸ் பிரச்சனை வந்தப்போ முதல் முறையா ஜெயலலிதாவோட அரசுதான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு ஓபனா பேசினது நாட்டையே அதிர்வச்சது. அதுக்கப்புறம் 2017 பிக் பாஸ் தொகுத்து வழங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஓபனா அரசியல் பேச ஆரம்பிச்சாரு கமல். இனி என்ன வேலை எனக்கு என்று கேட்க மாட்டேன், உங்கள் வேலைதான் என் கடமை, என் வாழ்வு.
ஆளுங்கட்சியை தாக்கி நிறைய ட்வீட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. கமலோட அரசியல் வெறும் ட்விட்டர்ல தான் விமர்சனம் வர ஆரம்பிச்சது. 2018 மதுரையில பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி மக்கள் நீதி மய்யம்னு தனி கட்சியை தொடங்கினார். இந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மய்யம். அடுத்த வருஷம் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் தனித்து போட்டிக்கிட்டாரு. ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம், குடும்பமா சேர்ந்து தமிழ்நாட்டையே கூறு போட்ட சமூக விரோதிகள் போட்ட எல்லா தொகுதிகளையும் தோத்தாலும் தெரியல. ஆனா இப்ப அவங்களோட தான் இருக்காங்க. இதில் ஒரு 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 தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருப்பார் சுத்த தமிழ்களை பற்றி. அவர் சொல்கிறாரு, கமல் சார் என்ன அவருக்கு தமிழ் அறிவு எவ்வளவு இருக்குது, அவர் ஏன் கட்சிக்கு அந்த பேர் வச்சார்னு தெரியலைன்னு சொல்கிறார். மக்கள் நீதி மையம், மா அவர் போட்ட ஸ்பெல்லிங் மா இ அந்த மையம்ங்கிறது வந்து செத்த வீடு. ஸோ மக்கள் நீதி செத்த வீடுன்னா பேர் வைப்பீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருந்தாரு. நான் யோசிக்கிறேன் மையமா அவர் ஸ்பெல்லிங்கை இப்படி மாத்திருக்காருன்னு எக்கச்சக்க. இது இப்ப ரீசெண்டா மன்சூர் அலிகான் வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, விஷால் ஆரம்பிக்க போறாரு. மொத்தமா 15,75,000 ஓட்டு வாங்கினாரு. அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சது மக்கள் நீதி மையம். என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் ஒரு மாற்று கட்சியா கமல் இருப்பாருன்னு மக்கள் நம்பிட்டு இருந்த நேரத்துல இந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சு போட்டியிடாம திமுகக்கு ஆதரவா பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வர்றாரு. 1991 இருந்து ரஜினி ஜெயலலிதா தலைமையிலான அரசுக்கு எதிராக படங்கள்ல நிறைய வசனமும் பாடல் வரிகளையும் வச்சுட்டு வந்தாரு. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம். ரஜினியோட நிறைய ஸ்பீச்சஸும் நடவடிக்கைகளும் ஜெயலலிதாவுக்கு எரிச்சலூட்டும் விதமா இருந்துச்சு. சில அரசியல்வாதிகள் மேடைக்கு மேடை கண்டபடி உங்களை சாடுகிறார்களே, உங்களை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்களா? பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி விழுது சொல்லுவாங்க, இந்த மரம் இன்னும் பழுக்கவில்லை, அதுக்குள்ள இந்த கல்லடி விழுது. நடிகர் சங்கம் சார்பா ஒரு திரைப்பட நகரம் தொடங்கப்பட்டு அதுக்கு ஜே ஜே திரைப்பட நகர்னு பேர் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல திரைப்பட நகருக்கு எம்ஜிஆர் நகர்னு வைக்கலாம், சிவாஜி நகர்னு வைக்கலாம், ஏன் ஜே ஜே நகர்னு வச்சீங்கன்னு ஜெயலலிதா முன்னாடியே பேசி அதிர வச்சாரு. 1996 தன்னோட எதிராக சொன்னதால அந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே படுதோல்வி அடைய பெரிய காரணமா அமைஞ்சது. இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க, வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பண வரி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வரி வந்திருக்கு. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது. தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. இப்படி தமிழக அரசியலையே நிர்ணயிக்கிற பெரிய சக்தியா இருந்தாலும் முழுசா அரசியலுக்கு வராம பின்வாங்கி படங்கள்ல மட்டும் அரசியல் பேசி வந்தாரு ரஜினி. 2017 ஒரு வழியா நான் அரசியலுக்கு வர்றது உறுதின்னு ரசிகர்கள் முன்னாடி பதிவு பண்ணார். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. தமிழ்நாடு முழுவதும் 734 தொகுதி. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தப்புறம் கட்சி நான் தொடங்க போறது இல்லை, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சினிமாவில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரஜினி. இத்தனை நடிகர்கள்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான் சினிமால இருந்து வந்து ப்ராப்பரா அரசியல்வாதியா சினிமால பெற்ற அதே வெற்றியை தாண்டி சரித்திர வெற்றிகளை படிச்சு அரசியல் களத்தையே மாட்டினாங்க. இந்த வரிசையில தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் ஸ்டாரா பீக்ல இருக்கிற டைம்லயே இனிமேல் நான் படங்கள்ல நடிக்க போறது இல்லைன்னு பகிரங்கமா அறிவிச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தளபதி விஜய். விஜய்க்கு தமிழ்நாட்டுல இருக்க ஆதரவை பார்த்து இருக்கிற எல்லா பெரிய கட்சிகளுமே பயத்துலதான் இருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பெற்ற அதே வெற்றிய விஜய் பெற்று 2026 மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை பெறுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜயோட சுவாரஸ்யமான அரசியல் பயணத்தை சீக்கிரமே நம்ம சேனல்ல ஒரு தனி வீடியோவா பார்க்கலாம். இந்த தேர்தல் எல்லாம் போட்டியிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம்.
என்ன தெரியுமா பெரிய ஒரு ட்ராபேக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் சீமானன் எதிர்பார்த்தேன், அவரும் ரெண்டு மூணு படம் டைரக்ட் பண்ணியிருக்காருல்ல, ஸோ இவங்க ஆக்டர்ஸை மட்டும்தான் சொல்கிறாங்க போல, அவர் டைரக்டருங்கிறதுனால ஸோ டைரக்டர்லாம் வமிட் பண்ணிட்டாங்க, ஆக்டர்ஸ் மட்டும் பார்க்கும்போது அவர் இல்லை. எனக்கு என்னென்னா இப்போது சினிமாவிலேருந்து யார் வேணாலும் வாங்க நீங்கள் நில்லுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ தளபதி வர்றது கூட பிரச்சனையே கிடையாது, பட் அவர் இந்த வாட்டி போட்டியே போடலை. ஆனால் பல பேர்கிட்ட நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்கன்னா, என் ஓட்டு தளபதிக்கு தான், என் ஓட்டு விஜய்க்கு தான், சப்போர்ட் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எதை வச்சு சப்போர்ட் பண்ணுறீங்க தெரியுமா, உங்களுக்கு அவரை பிடிக்கும் அவ்வளவுதான், அவர் இன்னும் அவர் கட்சியில் இருக்கிற அந்த கொள்கைகளை கூட சொல்ல கிடையாது. இன்னும் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே ஏன் ஓட்டு அவருக்கு தாங்கிறீங்களே, அதை இவ்வளோ ஆபத்து. முதல் அவர் கட்சி கொள்கையை சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் இதாகிறது ஓகே. அவர் ஒன்றுமே சொல்லலை, நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், கட்சி இந்த பேர் கட்சி பேர் சொன்னோடனே ஏன் ஓட்டு அவருக்கு தான் அப்படின்னோடனே, அப்போ அது வந்து நீங்கள் அரசியல்வாதியாக பார்க்கல, இன்னமுமே அவர் ஒரு ஸ்டாராக ஆக்டராக பார்த்துக்கிட்டு அவரை விரும்புகிறீங்க. ஆனால் இதில் எம்ஜிஆருக்கு நடந்த மாதிரி அவர் பண்ணினாருன்னா சூப்பர், எம்ஜிஆரையும் எல்லாரும் ஒரு ஸ்டாராக ஓஹா ஓஹான்னு அப்படி ஜெயிக்க வச்சவர், அவர் நல்ல அரசியல்வாதியாக இருந்துட்டார், அது சர்ப்ரைஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் அரசியல் இல்லாமல் ஒரு ஆக்டரை விரும்பி ஓட்டு போடும்போது அது நமக்கு கிளிக் ஆச்சுன்னா ஓகே, ஆகலைன்னா அஞ்சு வருஷம் வேஸ்டாக போகிறதா. பட் இப்போ பல பேர் வந்து கேட்பீங்க, இப்போ எம்ஜிஆர் ஆக்டராக இருந்து வந்தார் அப்போ நாங்கள் ஓட் பண்ணமே ஏமாறலையேன்னு, அது ஓகே அது நடந்துச்சு, ஃப்ளூக்கில் நடந்துருக்கு. ஸோ விஜய் பின்னாடி இப்படி ஒரு கண்மூடித்தனமான அன்பு வச்சிருக்கிற ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும், அவர் அரசியலில் வந்து ஜெயிக்கிறதுக்கு 99% சான்ஸ் இருக்கிற வரைக்கும், அவர் வந்து இப்போ எம்ஜிஆர் சார் எப்படி ஒரு நடிகரை செலக்ட் பண்ணும்போது அவர் ஒரு சூப்பர் பொலிட்டீஷியனாக வந்தாரோ, இவரும் அது மாதிரி வந்தாருன்னா சேஃபு. இல்லைன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, யாரை கேட்டாலும் விஜய்க்கு தான் ஓட்டுங்கிறாங்க, அவர் போட்டியே போடலை இந்த முறை. அப்போ அவர் சீமா யாருமே செலக்ட் பண்ணாங்க, சீமானும் வந்து இப்போ விஜய் அந்த விஜயகாந்துக்கு சொன்னாங்கல்ல, வந்து ஒரு கொஞ்ச நாள்லையே ஒரு குறிப்பிட்ட பெர்சன்ட் ஓட்டு வாங்கினார் அப்படின்னு, அது மாதிரி அவரும் பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாரு சரியா. அது என்னன்னு தெரியல, அதை பிரிவினையா என்ன ஏதுன்னு தெரியல, பல தமிழ் மக்களே அவர் என்ன பேசுறாரு யாருக்காக பேசுறாருன்னு தெரியாம அவரே திட்டுறாங்க, இவன் கிடக்குறான் போய் பேசுறவன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ணி இவரை பிடிக்க வைக்க முடியாது, அது அவங்களுக்கு அவர் பேசுற பிரச்சனை வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு தான் அவரை பிடிக்கும். எதிர்பார்த்து ஏன்னா அவர் பேசின பிரச்சனை வந்து நம்ம எஃபெக்ட் ஆன வாக்கள், நம்மளால எஃபெக்ட் ஆனவங்க, அதனால நமக்கு பிடிச்சிதான் ஆகும். அந்த பிரச்சனைனா என்னன்னே தெரியாம எஃபெக்ட் ஆகாதவங்களுக்கு, சேஃபா இருந்தவங்களுக்கு அவர் பேசுறத பார்க்கும்போது ஆமா வந்துட்டாரு போய் சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அவங்கள போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட அவரு கொஞ்சம் மேடை ஏற நான் கொஞ்சம் சாந்தமா பேசுறேன், பார்த்தாலே பயவர மாதிரி பேசுன, அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அடிச்சு போடுவேன் அப்படின்னுட்டு ஓட்டு போடு அப்படின்னா யாரு போடுவேன், பயப்படத்தான் செய்வாங்க. ஆனா அதான் அவரு, நீங்க ஓட்டு போட மாட்டீங்க, உங்ககிட்ட சுகர் கோட் பண்ணி பேசணும்னு மத்தவங்க மாதிரி எல்லாம் பேச தெரியாது. அவர் 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 அப்படிதான் இருப்பாரு, அவர் இப்படிதான் மேடையில் எப்படி இருக்காருன்னா அப்போ ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ அவர் அவருக்கு ஒரு ரீசன் வச்சிருக்காரு, அவர் சின்னத்தை இப்போ பிடிக்கிட்டாங்க, மைக் சின்னத்தை. இந்த மதன் கௌரி அவரோட ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தேன், அவர் காட்டுறாரு இப்போ பாருங்க தம்பி, அண்ணன் சொல்றேன் கேட்டுக்கணும், பாருங்க தம்பி என் விவசாய சின்னத்தை பிடிக்கிட்டு மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க, என் மைக் சின்னத்தை எங்கே வச்சிருக்காங்கன்னு பாருங்க தம்பி அப்படின்னு பார்த்தா, சரியா பழைய விவசாய சின்னத்துக்கு கீழே வச்சிருக்காங்க. அப்போ ஒரு சில பேருக்கு விவசாய சின்னம் தானே அவர் அப்படின்ட்டு குத்துனா அது வேற கட்சிக்கு போயிடும், ஏன்னா இப்போ அந்த சின்னம் வந்து வேற கட்சியில் இருக்கு. அவர் கேட்குறாரு எதுக்கு அதை அதுக்கு கீழே கொண்டு வச்சிருக்கீங்க, பிளான் தானே இல்லை. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ அண்ணாமலை அவரெல்லாம் சொல்கிறாரு என்னென்னா, ஒரு கட்சியோட சிம்பிள் தன் கட்சியோட சிம்பிளையே காப்பாற்ற முடியாதவர் என்ன தலைவர்னு கேட்குறாங்க, என்ன என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா அவருக்கு தான் தெரியும். யதார்த்தமாக நடந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே, பிளான் பண்ணி பண்ணுறவங்கக்கிட்ட நம்ம என்னத்தை பண்ணுறது. ஸோ இப்போ மைக் சின்னம்னா மைக்கு தான் அவர் சொல்கிறாரு மதன் கௌரி இன்டர்வியூவில், நான் என்னவெல்லாம் கேட்டேன், கோழி ஆடு மாடெல்லாம் கேட்டு பார்த்துருக்காரு எதுவும் கொடுக்காததுனால கடைசியில் அவங்க மைக்கை கொடுத்துருக்காங்க சரின்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. இதில் ஒரு சில பேர் நம்ம சீமானனோட தம்பிகள் வந்து எங்கடா சான்ஸ் கிடைக்குது எப்படா நம்ம அதை ப்ரொமோட் பண்ணலாம்ன்ட்டு, இப்போ விசில் போட இந்த தளபதியோட பாட்டு வந்துச்சுல்ல, அதில் வந்து தளபதி இந்த முறை கட்சியில் இந்த எலெக்ஷனில் நிற்கலைல்ல, நிற்காமல் நான் மைக்கை பிடிக்கட்டுமா மைக்கை எடுக்கட்டுமான்னு பாடுறாரு, அப்போ அவர் சீமானனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றாங்க. அது சொல்லவும் முடியாது, அப்படியும் இருக்கலாம்,
ஆனால் இதெல்லாம் எங்களோட ஒரு கருத்து, எங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது, பட் தெரிஞ்ச வரைக்கும் சொன்னோம். பட் இந்த எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்து, ஜெயலலிதா அம்மா கருணாநிதி சார் காலத்துலேருந்து அப்படியே பார்த்து வரும்போது இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு தமிழ்நாட்டில் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அவங்க வர்றாங்க, இவங்க போறாங்க, அது இனி ஒவ்வொருத்தருக்கு உள்ளுக்குள்ள பூசல். இவர் ஒரு 22 நிமிஷம் வீடியோவில் அதை ரொம்ப ரொம்ப இதாக சுருக்கி சொல்லியிருக்காரு. பட் அது எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம்னா யோசிச்சு பாருங்க, அது அப்படியே அது அதில் இருந்து அப்படியே வர்றவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, என்ன எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருப்பாங்க, கேஸு சினிமாவையும் பார்த்துருக்காரு, இதெல்லாம் இருந்திருக்காரு. அதான் தலைவலியாங்களும் இதில் வந்து ஒவ்வொரு கட்சி மேலேயும் ஒவ்வொரு தலைவர்கள் மேலேயும் பல கதைகள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு நம்மளால் பிரிக்க முடியல. இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னோடனே அடுத்த கதையோடு வந்தால் இவர் அதை பண்ணார், அப்போ இவர் கெட்டவர் அவர் நல்லவர்னு அதுக்கு அடுத்த கதை ஒன்று வரும். ஸோ எல்லோரும் எல்லாமே இருந்திருக்காங்க போல இருக்கு, நல்லா இருக்குது பார்க்க. பார்ப்போம். இப்போ நான் மறுபடியும் அதைத்தான் சொல்கிறேன், நம்ம எம்ஜிஆர் சார் வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாருல்ல, நடிகனை நம்பி ஓட்டு போடுங்க, நான் இப்படியான பொலிட்டீஷியன், தளபதியும் அது மாதிரி பண்ணினாருன்னா நல்லா இருக்கும். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவா 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 அவா